ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாத்விக் ஆலினால் சேனல் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேர் போயிருக்காத கேள்வி கூட பட்டிருக்காத விசித்திரமான ஹோட்டல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ஹோட்டல்ஸ் கண்டிப்பா உங்களை வியக்க வைக்கும் நம்மளும் இங்க போகலாமே அப்படின்னு கூட தோணலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஹோட்டல் ஃபிஷ் கஃபே இந்த ஹோட்டல் வியட்நாம் ஹோ சே மெயின் சிட்டில இருக்கு இங்க வெறும் காஃபி மட்டும் தான் கிடைக்கும் ஆனா இந்த மாதிரி எங்கேயும் காஃபி குடிச்சிருக்க மாட்டீங்க இதுல ரெண்டு ஃப்ளோர் இருக்கு ரெண்டு ஃப்ளோர்லயும் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு அடி வரைக்கும் தண்ணி நிரப்பி வச்சிருப்பாங்க இதுல பத்தாயிரம் லிட்டர் வரைக்கும் தண்ணி ஊத்தி வச்சிருப்பாங்க அதை அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க அதனால ரொம்ப சேஃப் தான் பயப்படாதீங்க இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா இதுல நிறைய கலர் கலர் மீன்களை விட்டுருப்பாங்க பாக்குறதுக்கு ஒரு குளத்துல உட்காந்து சாப்பிடற மாதிரி ஃபீலிங் இருக்கும் ஹோட்டல்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம செப்பல் சூவாலாம் காய்ச்சி விட்டுட்டு நல்லா காலை கழுவிட்டு தான் உள்ள விடுவாங்க மீன்களுக்கு நடுவுல நீங்க உட்காந்து சாப்பிடுறது உண்மையிலேயே டிஃபரெண்டான அனுபவமா தான் இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஹோட்டல் ஜெயில் ஹவுஸ் ஒரு ஜெயிலோட அனுபவத்தை இந்த ஹோட்டல்ல நீங்க பார்க்கலாம் ஏன்னா இந்த ஹோட்டல் வடிவமைப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெயில் மாதிரியே பண்ணியிருப்பாங்க நீங்க அங்க சாப்பிட போனாலும் உங்களை ஒரு கைதி மாதிரியே தான் ட்ரீட் பண்ணுவாங்க இந்த ஹோட்டல் நம்ம இந்தியா உள்ள பெங்களூர்ல தான் இருக்கு நீங்க எவ்வளவு வசதியானவரா இருந்தாலும் உங்களை ஒரு ஒரு சின்ன வச்சு மாதிரி தான் நடத்துவாங்க வசதியான பெரிய சின்ன வசதி குறைவான ஜெயில் ரூம் தான் கொடுப்பாங்க இங்க எனி டைம் போலீஸ் துப்பாக்கியோட ரவுண்ட்ஸ் தான் இருப்பாங்க ஆனா அது சும்மா தான் பயப்பட வேண்டாம் இங்க சாப்பிட ரெண்டே ரெண்டு சப்பாத்தி மட்டும் தான் கொடுப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போற ஹோட்டல் மாடர்ன் டாய்லெட் ரெஸ்டாரண்ட் இந்த ஹோட்டல் தப்பையில இருக்கு இந்த ஹோட்டலுக்கு நீங்க போனீங்கன்னா சாப்பிடுறீங்களோ இல்லையோ கண்டிப்பா வாந்தி எடுப்பீங்க ஏன்னா இந்த ஹோட்டல் ஃபுல் அண்ட் ஃபுல் டாய்லெட் மாதிரி தான் இருக்கும் நீ உட்காரதுக்கு சேர் இருக்காது டாய்லெட் மேல தான் உட்காரணும் சாப்பிட தட்டு இருக்காது அதுவும் டாய்லெட் மாதிரி தான் இருக்கும் சரி சாப்பாடாவது நல்லா இருக்குமான்னு பார்த்தா அதுவும் அதையே ஞாபகப்படுத்தும் நீங்களே பாருங்க இந்த சாப்பாடு சாப்பிட முடியுமா ஆனா அங்க வர்ற மக்கள் அதை ருசிச்சு சாப்பிடுறாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வேம்பேர் கஃபே வேம்பேர் அப்படின்னா காட்டேரின்னு அர்த்தம் பேய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த ஹோட்டல் உங்களுக்காக தான் கட்டியிருக்காங்க இந்த ஹோட்டல் ஜப்பான்ல டோக்கியோல இருக்கு இந்த ஹோட்டலுக்குள்ள போனீங்கன்னா நீங்க ஒரு பேய் பங்களாக்குள்ள போற மாதிரியே இருக்கும் எங்க பார்த்தாலும் ரத்தம் இருக்கும் ஆக்சுவலா இது ரத்தம் இல்ல கலரிங் அப்படி பண்ணிருப்பாங்க அந்த ஹோட்டலுக்கு போனா கண்டிப்பா நம்ம பயப்படுற மாதிரி தான் இருக்கும் மேக்சிமம் இருட்டா தான் இருக்கும் டேபிளுக்கு ஒரு மெழுகுவர்த்தி மட்டும் தான் வச்சிருப்பாங்க எங்க பார்த்தாலும் ரத்தம் மண்டை ஓடு சவப்பட்டி எலும்பு கூடுன்னா இருக்கும் இந்த ஹோட்டல்ல குடிக்க நீங்க ஜூஸ் கேட்டீங்கன்னா ஒரு மண்ட ஹோட்டல சுட சுட ரத்தம் கொடுப்பாங்க பயப்படாதீங்க அது ரத்தம் இல்ல ஜூஸ் தான் ஆனா பார்க்க ரத்தம் மாதிரியே இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஹோட்டல் ஹாஸ்பிட்டலேஸ் இந்த ஹோட்டல் கிழக்கு ஐரோப்பால இருக்கு நீங்க பேசண்டா இல்லைன்னாலும் இந்த ஹோட்டலுக்கு போனா நீங்க பேசண்டா மாறி தான் ஆகணும் ஏன்னா அந்த ஹோட்டல் உங்களை பேசண்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க என்ன ஃபுட் கொடுக்குறாங்களோ அதைத்தான் நீங்க சாப்பிடணும் அதுவும் நீங்களா சாப்பிட முடியாது அங்க உள்ள டாக்டர்ஸ் உங்களுக்கு ஊட்டி விடுவாங்க சாப்பிடுற பிளேட்ல எல்லாம் ஊசி அறுவசி சக்கத்தி கத்தி எல்லாமே கிடைக்கும் சர்வ் பண்றது கூட எவ்வளவு வச்சுதான் இருந்தாலும் இந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னா நீங்க ஒரு பேசண்ட் தான் ஏன் அடுத்த நாள் உண்மையிலேயே பேசண்டா கூட வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கல கீழே சொல்லுங்க இந்த ஹோட்டல் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னாலும் உங்களோட அவங்களையும் வைங்க இதே மாதிரி நிறைய வீடு உங்களுக்கு வரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ